வணக்கம், நான் உங்கள் லட்சுமி பாட்டி. காலை வணக்கம். நேற்று என் பொண்ணு மார்க்கெட்டுக்கு போனாங்க. வெளியில் போகும்போது எல்லா பழமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். தர்பூசணி கட் பண்ணிட்டேன் நேற்று, பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். கிர்ணிப்பழம், இந்த கமலாப்பழம், அப்புறம் என்னென்னா இது சப்போட்டா பழம், பச்சை வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நேற்று. இதுக்கு இன்னும் ரெண்டு மூணு பழம், மாதுளம்பழம் தர்பூசணி பழம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன் நான். அதை எடுத்து வைக்கலை, இடம் பத்தாது, அதனால் அதை எடுத்து வைக்கலை. அதை சொல்லிடுறேன் உங்ககிட்ட. மாதுளம்பழம், தர்பூசணி பழம், இந்த கிர்ணி பழம், இந்த கமலாப்பழம், பச்சை வாழைப்பழம், இது சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது கூட ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள். ஸ்வீட்டு, இந்த ஸ்வீட்டு பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. என்னோடய பாட்டி இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க. என் பசங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்னா போதும், சொல்கிறதுக்கே பயமாக, ஏதாவது வாய் திறந்தால் உடனே வாங்கிட்டு வந்து தந்துடுவாங்களேன்ட்டு சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். உடனே எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. என் பொண்ணு வெளியில் போயிட்டு போனாங்க, இதெல்லாம் அந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டோம்னா தான் நம்மளுக்கு இந்த முழுக்க முழுக்க பயங்கரமாக மழை பெஞ்சுது, அதே அதுக்கு மேலே டபுளாக நம்மளுக்கு வெயில் அடிக்கும். இந்த வெயிலுக்கு கொட்டி வரும், கொப்பளம் வரும், தலையில் கொப்பளம் வரும், உடம்புல வேக்கூர் நிறையா வரும். இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிறணும். நம்ம சாப்பிட்ற பழம் அவங்களுக்கு போயிடுச்சு, அவங்க சாப்பிட்ற பழம் நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம வேகா வெளிநாட்டு பழம், வெளிநாட்டு பழம் ஆசை ஆசையாக வாங்கி இது வாங்குகிறோம் இல்லையா. தமிழ்நாட்டு பழம் வந்து முலாம்பழம். நம்ம நான் கிராமத்துலலாம் வந்து வெளிரி பழம்னு சொல்லுவாங்க, சென்னையில் வந்து கிருணி பழம்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக இருக்கும், நம்ம பூசணிக்காய் சைஸ்லேயே இருக்கும். பூசணிக்காய் ஒரு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், வரி வரியாக கட்டங்கட்டமாக கட்டங்கட்டமாக இருக்கும், சொரசொரப்பாக இருக்கும் மேலே தோல். அந்த பழம் கிடச்சா எங்கேயுமே விடாதீங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்கு நல்லது. நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய பழமே அந்த பழம் தான், அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். என் பையன் பாருங்கள் வந்தானாக்கா, வந்துட்டு என்ன பண்ணுவோம், அம்மா அம்மா என்னென்னம்மா இருக்குது அப்படின்னு, எல்லாமே இருக்குப்பா, வேண்டாப்பா அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டான். போயிட்டு கடலை மிட்டாயி, கடலை பருப்பி, அச்சி முறுக்கு, செவ்வாழை பழம், இதெல்லாம் வாங்கிட்டு வந்தானே. என் பையனும் போய் எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். எல்லோரும் அவனும் எல்லாம் வேணாம் பயிரான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த பழம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்விப்கார்டு வந்துருச்சு. நம்ம செல்லக்குட்டிங்களுக்கெல்லாம் பிஸ்கட் ஆர்டர் பண்ணாங்க, அது வந்துருச்சு. அது ஒவ்வொருத்த இடத்துலையும் ஒரு ஒரு ரேட்டு வச்சு விற்கிறாங்க பாருங்கள். இது இப்போ ஒரு இது வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் இப்போ பயங்கரமாக ரேட்டு ஏறிடுச்சு. இது வந்து இப்போ இவங்களுக்கு இப்போ மாற்றிட்டாங்க, முதல்ல இதான் வாங்கி கொடுப்போம், இதான் வாங்கி கொடுப்போம். எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு இப்போ எப்படியும் 15-20 பேர் வருவாங்க, ஒரு பாக்கெட்டு அப்படியே ஃபுல்லாக காலியாகிடும். அது காலையில் டெய்லி வந்துடுவாங்க, இவங்களுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால் நம்ம போய் வாங்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறது அவங்களுக்கு முக்கியமாக. காலையில் நான் வாசல் கதவை திறந்தானா போதும், இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க, அதனால் அவங்களுக்கு வாங்கிடணும். காலியாயிடுச்சின்னு சொன்னேன் பொண்ணுக்கிட்ட, ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா காலையில் நான் வாசல் தொலைச்சேன்னா அவங்க வந்து நிற்பாங்க. அவங்கள நான் சும்மா அனுப்பணும்னு எனக்கு அனுப்புறதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு பிடிக்காது. அதனால் நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு வரோம்மா நிறையா. இப்போ இது மட்டும் வரோம், வாங்கி வச்சுக்கணுங்க. இப்போ ஸ்விப்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இப்போ என்னென்னா இந்த மாதிரி பழங்கள்லாம், பலாப்பழம் வரும் சீசன், இப்போ எல்லாம் நிறைய சீசன், வசந்த காலம் இல்லையா, அந்த பழங்கள்லாம் வரும். நம்மளுக்கு இதெல்லாம் வரப்பிரசாதம், கடவுளாக பார்த்து நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் நல்ல நல்ல பழங்கள் இருக்குது, இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாட்டை குறைச்சிருங்க. இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி நிறையா சாப்பிடுங்க. இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டிங்கன்னா தான் இந்த கட்டி வர்றது, வேக்குறு வர்றது, சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, உங்களுக்கு வயிற்றில் உபாதி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் குறையும். இல்லாட்டி ஒன்றுமே நம்மளால் சாப்பிட முடியாது. கஞ்சியாக வச்சு குடிங்க, கொஞ்சம் கூழுக்கிண்டி தயிர் ஊற்றி கூழுக்கின்றதெல்லாம் நான் காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு வீட்டில் எப்படி கூழுக்கின்றது, கொஞ்சமாக செஞ்சு தண்ணி ஊற்றி வைக்கிறது, கம்மன் சோறு, இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அப்படியெல்லாம் செஞ்சுக்குவேன் பாட்டி. இந்த வெயில் காலத்தில் சோறே சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி கூழ் தான் கிண்டி கிண்டி குடிப்பேன், ஊற்றி வச்சுக்கணும் சமைப்பேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு இந்த வெயிலுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் கூலாக கொஞ்சம் தயிர் ஊற்றி சில்லுன்னு குடித்தோம்னா
கொஞ்சம் தெளிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி என் பொண்ணுங்க பசங்க எல்லாம் வந்து நான் என்ன கேட்டாலும் அம்மா என்ன கேட்டாங்களோ எப்படா நான் ஏதாவது கேட்பேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் எதுவும் சொல்கிறது எல்லாமே வீட்டில் இருக்குது, என்ன போய் சொல்கிறது, எல்லாம் வீட்டில் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அப்பா அம்மாவை வந்து ரொம்ப வெறுக்காதீங்க, அப்பா அம்மா இருக்காங்கன்னு வெறுக்காதீங்க. அவங்க இல்லாட்டி நம்ம நீங்களாம் இல்லை. அப்பா அம்மா தான் அந்த எல்லாருமே நல்லது நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்கனாக்க அது ஒன்றே ஒன்று தாயும் தோப்புனை தான். நம்ம குழந்த நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், நோய் நொடி இல்லாமல் வரணும், நல்லா படித்து நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணி போனோன்னா நல்லா வாழணும், சண்டை சச்சரவு இல்லாமல் நல்லபடியாக வாழணும், ஒற்றுமையாக இருக்கணும் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தாயும் தோப்புனும், ரெண்டே பேர் தான். அதனால் தாய் தோப்பும் மனசை நோக்கடிக்காதீங்க, நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கோங்க. அவங்க கேட்குறது அவங்க கேட்க மாட்டாங்க, ஆனால் வாங்கி கொடுங்க. நிறைய தாய்மார்கள் நான் பார்க்குறேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் செய்யுங்க. அது ஒன்றும் உங்களுக்கு இப்போ எல்லாருமே நல்லாவே சம்பாதிக்கிறாங்க பசங்கள்லாம். அவங்க இல்லாட்டி நீங்களாம் இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு வளர முடியாது, தாய் தகப்பன் இல்லாட்டி. அவள் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்க வந்து அவங்கள நினைக்க மாட்டாங்க. எல்லா தாயுமே சொல்கிறேன், அவள் வந்து குழந்தைங்கள தான் நினச்சி முதல்ல குழந்தைங்களுக்காக தான் கும்பிடுவாங்க. எல்லா தாயுமே கோயிலுக்கு போகிறது எதுக்காக, குழந்தைங்களுக்காக தான் போவாங்க. நல்லா இருக்கணும், எங்கள் குழந்தைங்கள வந்து செல்வாக்காக வளரணும், ஓங்கி வளரணும்ன்ட்டு குழந்தைங்களுக்காகவே தான் தாய்மார்னு கோயிலுக்கு போய் சுற்றுவாங்க. சரியா, தாய் தப்பு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க, உங்கள் உடம்பையும் நல்லா பார்த்துக்கோங்க, குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வெயில் காலம் லீவு டைம், இப்போ எல்லாம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க பரீட்சை டைமு, அங்கங்கேயும் வெயில் அதிகமாக அங்கங்கேயும் போகாமல் இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கிக்கோங்க. சாயங்கால நேரத்தில் குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போங்க, வெயிலில் நல்ல வெயிலில் சுத்த வேணால் இந்த வெயிலே நோயில் கொண்டாந்து விட்டுறோம். ஓகேவா, இந்த ஸ்வீட்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன்னா பாருங்கள், மறந்துட்டேன் உங்கள்கிட்ட பேசிட்டு. இது வந்து பால்கோவா, பால்கோவா திரட்டி பால் நினைக்கிறேன், திரட்டி பால். இது வந்து திரட்டி பால், காமிச்சிட்டேன்னா நான் தெரியல, இன்னொரு தடவை காமிக்கிறேன். இது வந்து பால்கோவா, பால்லே தான் இந்த பிஸ்கெட் இந்த பருப்பி. இது ஒரு மைசூர் பாக்கு, இது ரொம்ப அருமையாக இருக்கும், வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும். பாட்டி இந்த வெயில் கிச்சனில் வந்து பாட்டி செய்வேன், மைசூர் பாக்கெல்லாம் செய்வேன், அதனால் காமிக்கிறேன். வெயிலில் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியல. அந்த மாதிரி இது உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு பாட்டிக்கு, சொல்லிட்டேன். நல்லா யூடியூப் வர்றதுனால இதெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லணும், இந்த மாதிரி பொருளெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் வாங்குங்க, இந்த மாதிரி வெயிலில் வந்து குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க, கொஞ்சம் குளிர்ச்சியான பொருளெல்லாம் கொடுங்க. ஓகேவா, தேங்க்யூ.